வணக்கம் நண்பா, வெல்கம் டு உங்கள் சேனல் டிஜே அரினா. இன்னைக்கான வீடியோனா, இப்போ ரியல்மி வந்து குளோபலாக ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைல்னா ரியல்மி 8 அண்ட் ரியல்மி 8 ப்ரோ. இந்த ரெண்டு மொபைலில் வந்து அப்கிரேடா இல்லை டவுன் கிரேடா, இல்லை ரியல்மி 7 ப்ரோலேருந்து. இதில் வந்து நம்ம ரியல்மி 8 ப்ரோ ஃபோன் மொபைல் மட்டும் தான் பார்க்க போகிறோம், ரியல்மி 8 பார்க்க போகிறதில்ல. சரி, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் வந்து இப்படி மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அது பிளாஸ்டிக்காக கிளாஸ் அண்ட் மென்ஷன் பண்ணவங்க. மற்றபடி டிசைன் கொடுத்துற ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டேட்டோ லீப்ங்கிற வேலை மட்டும் இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போவும் டிசைன் நல்லா தான் இருக்குது, அந்த டேட்டோ லீப்ங்கிற வேலை இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதை டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரியல்மி 7 ப்ரோவில் வந்து ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு அப்கிரேடாக சூப்பர் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் எதுவும் கொடுக்கல. ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காத ஒரு மைனஸ் தான் சொல்லணும். இந்த சூப்பர் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளேல வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 100 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ்னு சொல்லணும். ஏன்னா இங்கே எல்லோரும் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போது இவங்க கொடுக்காத ஒரு மைனஸ் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட கேமரா பார்ப்போம். கேமரா வச்சு தான் இவங்க வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணாங்க. ஏன்னா கேமராவில் வந்து சாம்சங்கோட HM2 சென்சார், 108 MP அந்த சென்சார் கொடுத்து தான் இங்கே லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 108க்கான HM2 சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 MP ஒரு அல்ட்ராவைட். இந்த அல்ட்ராவைட் வந்து 119 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும். அடுத்து வந்து எப்பவும் கணக்காடுற ரெண்டு கொடுப்பாங்கல்ல, 2 MP மேக்ரோ, 2 MP வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா, இப்போ ஒன் ப்ளஸில் கொடுத்த அதே 16 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சோனி IMX471 அந்த சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா எப்போவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க அப்கிரேட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர்னு பார்த்தோம்னா, இங்கே சுதப்பியிருக்காங்களா இல்லை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு புரியவே இல்லை. ஏன்னா Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் போக்கோ X3 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 17,000க்கு வந்து Snapdragon 860 கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னமும் அந்த 720G ரியல்மி 7 ப்ரோவில் கொடுத்த அதே Snapdragon 720G தான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்ல முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறது Adreno 618 GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிராஃபிக்ஸுக்கு Adreno 618 வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இம்ப்ரூவ் பண்ணலன்னு தான் சொல்லணும். பேட்டரின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து 4500 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்தும் வெயிட் பார்த்தீங்கன்னா 176 g தான் இருக்குது. இது ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்னாங்க. ஏன்னா திக்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, 8.1 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் வந்து 65 W கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சார்ஜரே கொடுக்குறதில்ல, ஆனால் இவங்க வந்து 65 W சார்ஜர் கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ரியல்மி நிறைய ஃபோன் லான்ச் பண்ணல வந்து Android 10 பழைய ரியல்மி யூஐ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி Android 11 அப்கிரேடோட ரியல்மி வந்து UI 2.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ளோட் டோர்ஸ் வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்கு. இஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவில் எப்படி நல்லா கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 6+120 வேரியன் வந்து 18,000 இருக்கும், 8+120 வேரியன் வந்து 20,000 சொல்லலாம். இந்த ப்ரைஸ் நல்லா இருந்தாலும் அந்த ப்ராசர் மாற்றிருந்தால் இன்னும் ஒர்த்தாகவே இருந்திருக்கலாம். அவ்வளோதான் இந்த ஃபோனோட பற்றி ஃபுல் டீடெயில்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ முடிவு நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். சரி, இன்னொரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு டிஜே காய்ஸ் பாய்.